அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம மேற்கிந்திய நாடுகளில் ரொம்பவே பிரபலமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம், பிரெட் டோஸ்ட்டுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமாட்டு நீங்கள் காலை உணவாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்கும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் இந்த வீடியோவில் ஒயிட் டோஸ்ட் பிரெட் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. மல்டிகிரெயின் இந்த மாதிரி ப்ரெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழிவுள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்புறமா அதில் ரெண்டு மூணு ஏலக்காய் பொடிச்சது போடுறேன். ஏலக்காய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு கப் அளவு சீனி, இது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஒரு 100 ml பால், நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி ஃபுல்லாக கரையணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பட்டர், பட்டரை வந்து பேனில் எல்லா இடமும் பரப்புகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ப்ரெட்டு ஒட்டாமல் வரும். பட்டர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரில் மிக்ஸ் பண்ணி டோஸ்ட்டில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ தவாவில் போட்டுக்கோங்க. தீ எப்போவுமே நார்மல் ஃப்ளேமில் வைங்க, ஜாஸ்தி ஃப்ளேமில் வச்சா ப்ரெட்டு கருகிரும். பாருங்கள், ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடு. இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேகிற மாதிரி புரட்டி விடுங்க. பாருங்கள், ப்ரெட்டு அழகாக டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே சர்வ் பண்ணலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதில் ஏலக்காய், முட்டை இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப மனமாகவே இருக்குங்க. இதில் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டைப்பொடி சேருங்க, பட்டைப்பொடி கூட ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.